டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போந்தான் சார் வரும், நாங்கள் படிக்கவா வேண்டாமா, சிலபஸ் வந்து மாறுதா மாறலையா அப்படிங்க மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கிடைக்கிற டைமை நான் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா 2025 வரக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம டெஸ்ட் பேஜில் இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோ தொகுப்பை லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்க்கணும். அதே மாதிரி புதுசாக யாராவது படிக்கிங்க, நான் செல்ஃபாக படிக்கேன் இல்லைனா நான் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த வீடியோ தொகுப்பை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் ஆகும், அது உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் ஆகும், 2024 வந்து பாசிபிள் இருக்கா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா 2024 பாசிபிள் வந்து கிடையாது. ஏன்னா டெட் எக்ஸாம்க்கான ப்ராசஸ் வந்து இப்போதைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட்டு டெட் எக்ஸாம் வர்றதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து படிக்கக்கூடிய டீச்சர்ஸ், டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். எப்போதுமே வந்து நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு போருக்கு ஒரு போர் வீரன் வந்து தயாராகுதான் அப்படின்னா அவன் அந்த ஒரு வருடத்தில் வந்து அவனுக்கு தேவையான வில் பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை பயிற்சி, யானை பயிற்சி, இந்த மாதிரி போருக்கு தேவையான எல்லா பயிற்சியுமே வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் அவன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா போருக்கு வந்து அது மிகுந்த பயனுள்ளதாக வந்து இருக்குமே தவிர, அதை விட்டுட்டு போர் நாளைக்கு வருது இன்றைக்கி தான் நான் எல்லாமே கற்றுக்கிடுவேன் அப்படின்னா ப்ராப்பராக வந்து கற்றுக்கிற முடியாது, போரில் வந்து ஜெயிக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், காம்பிட் எக்ஸாமும் போரும் ஒன்று தான். காம்பிட் எக்ஸாம் அப்படின்னா நம்ம நிறையா பேரோட வந்து போட்டி போடணும், போர் அப்படின்னா நம்ம நிறையா பேரோட வந்து சண்டை போடணும். ரெண்டுக்குமே வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா, அங்கே ஒரு இடத்துல போய் சண்டை போடுவோம், இங்கே ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஸோ மனதைரியத்தோடு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து யூஜி படிச்சுட்டு நம்ம பிஎட் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம், பிஜி படிச்சுட்டு நம்ம வந்து பிஎட் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் பிஎட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வந்து டீச்சராக போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 மந்த் வந்து நமக்கு ட்ரைனிங் பீரியட் உண்டு ஒரு ஸ்கூலில். அந்த டைமில் வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர்னால் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் இருக்குது, அவங்களுடைய ஒர்க் ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் சர்க்கிள்லையோ இல்லைனா பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது டீச்சர் இருப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்ம வந்து பிஎட் போட்டிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா பிஎட் போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம டீச்சராக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டார்கெட் வச்சு படிச்சிருப்போம். ஆனால் இந்த டார்கெட்டோட நம்ம எல்லாமே வந்து பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து நிறையா பிஎட் காலேஜ் வந்து இருக்குது. ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து 50 சீட்டு 100 சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஒரு காலேஜில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 சீட்டோ 200க்கு 200 சீட்டோ 50க்கு 50 சீட்டோ வந்து ஃபில் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே வராங்க. ஆனால் எல்லாருமே வந்து டீச்சராகிறாங்களா, கிடையாது. அப்போ யார் டீச்சர் ஆகிறா, யாரெல்லாம் வந்து தன்னோட குறிக்கோள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து டீச்சராக வந்து ஆகுறாங்க. அப்போ மீதி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒன்று பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு குறைந்த சம்பளத்துக்கு அதிகமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஎட் படித்து முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து இருப்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தோம்னா ஒரு தனியார் துறையில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தனியார் துறையில் வேலை பார்க்குறதுக்கு, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம பிஎட் படிக்கணும், அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டே வந்து சும்மா இருக்கலாமா, கரெக்டு தானே, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? ஸோ அதனால்
நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்க, நம்ம எதுக்கு யூஜி பீரியட் வந்து படித்தோம்? நீங்கள் யூஜி படித்தது வந்து மேட்டர் கிடையாது, ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து ஒரு டிகிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து படிக்காங்க, அது ஓகே. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு டிகிரி படிக்கும் அப்படின்னா அது ஏதாவது ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் படிப்போம். நம்ம யூஜி படிச்சுட்டு நம்ம பிஎட் படிக்கும் அப்படின்னா ஒன்று ஒரு குறிக்கோள் வச்சு படிப்போம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யூஜி படிச்சுட்டு பிஜி படிக்கும் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு குறிக்கோளை தான் படிப்போம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நிறைய உமன்ஸ் பார்ப்பீங்க, நிறைய மென் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க, நம்ம ஏன் பிஎட் படித்தோம், நம்ம ஏன் பிஜி படிச்சுட்டு பிஎட் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு புரிதல் தன்மையோட நீங்கள் படித்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். அதை விட்டுட்டு ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா 10,000 சம்பளத்துக்கும் 15,000 சம்பளத்துக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க? 2024 வந்து கால்பர் ஆகாது, 2025 தான் வந்து கால்பர் ஆகும். அதுவுமே வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே தான் வந்து கால்பர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஜூன் மாதத்துக்கு மேலே கால்பர் வந்து இருக்கும், அந்த முடிவோடு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தவங்க தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இப்போ நிறையா பிஎட் ஸ்டூடெண்ட்லாம் வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து பிஜிடபிக் எக்ஸாம் எழுதணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி உங்களோட மேஜரில் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸாக வந்து படிக்கிங்களோ அதுதான் வந்து உங்களுடைய வெற்றிக்கு வந்து காரணமாக வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூஜி, பிஜி, பிஎட் இது எல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம், படித்தாலுமே வந்து நம்ம மேஜரை வந்து எந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ யூஜியில் வந்து ஸுவாலஜி மேஜர் அப்படின்னா பிஜிலையுமே வந்து ஸ்வாலஜி மேஜர். ஸோ யூஜியில் எந்த ஒரு அரியருமே இல்லாமல் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சிருக்கோமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுடைய கனவு வந்து இதுதான், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிறது வந்து வெகு சிலர் மட்டும்தான். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேளுங்க, நம்ம என்ன மேஜர், நம்ம மேஜர்லாம் நம்ம என்ன அப்டேட்டோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பயனுள்ள தான் வந்து இருக்கும், ஏன்னா அடுத்தடுத்த காலங்களில் உங்களோட மேஜரில் நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு டீச்சராக வந்து உங்களை இது பண்ண முடியும். ஓகே, முடிவு பண்ண முடியும். ஓகே, அதனால் நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நிறையா பேர் வந்து கேட்கிங்க. ஆல்ரெடி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிக்ஸ் பண்ணவங்க, சிவி வர போயிட்டு வந்தவங்க, 10 மார்க் 5 மார்க்கில் மிக்ஸ் பண்ணவங்க, இப்போ ப்ரெஷராக வந்து எழுத போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஹவுஸ்வைஃபு, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ தான் வந்து நெட்ரிக்கன் வந்து திறந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டு இவங்க எல்லாருமே வந்து சார் பிஜிடபி எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும், ஒரு மேட்டரும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், உங்களுக்கான சிலபஸ் என்னவோ அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படின்னா கெமிஸ்ட்ரி சிலபஸ், மேஜர் சிலபஸ், சைக்காலஜி சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே சிலபஸ், தமிழ் தகுதி தேர்வு சிலபஸ், இந்த 4 சிலபஸுமே வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 4 சிலபஸுமே வந்து டவுன்லோடு பண்ணி வச்சா மட்டும் போதாது, மேஜரில் வந்து என்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன டாபிக் இருக்குது, 10 யூனிட்டில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சைக்காலஜி சிலபஸில் நம்ம பிஎட்டில் வந்து பிஎட்டில் படித்த டாபிக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து அது காமனாக தான் இருக்கும். ஓகே, தமிழ் தகுதி தேர்வில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ சிலபஸை நீங்கள் நல்லா உள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் படிக்கும்போது இந்தந்த டாபிக் வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுவோம், அங்கே சிலபஸை வந்து கொடுப்பாங்க, நம்ம சிலபஸை பார்க்கறது கிடையாது, டைரெக்டாக வந்து அவங்க என்ன கொடுக்காங்களோ அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் கரெக்டான மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி, ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், பேசிக்கான தகவல், அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ், இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு எக்ஸாமுமே வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ சிலபஸ் பார்த்தாச்சு, அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம எதுக்கு பார்ப்போம்? இப்போ கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்கா அப்படின்னா கெமிஸ்ட்ரி மேஜர்லேருந்து 110 கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் வச்சு கேட்டிருக்காங்களா, சம்மை வச்சு கேட்டிருக்காங்களா, ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்களா, ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய மெத்தடு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பிசிக்ஸ் மேஜர் அப்படின்னா பிசிக்ஸ்லேயுமே வந்து தியரி டைப் கொஸ்டினுமே இருக்கும்,
சம் டைப் குவஸ்டின்மே இருக்கும், ஈக்குவேஷன் டைப் குவஸ்டினுமே இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி படிக்கணும் இந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ப்ரீவியஸ் குவஸ்டினை நம்மளே வந்து டவுன்லோடு பண்ணி கையில் எடுத்து பார்க்கும்போது தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிக் வந்து கிடைக்கும், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சிலபஸை நல்லா ரீட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை தான் பொறுத்த மட்டும் இல்லை வந்து உங்களுக்கு மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக் லெசன்ஸ் நிறைய அகாடமியில் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்கு ஸ்கூல் புக்கு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பிஜி சிலபஸ் தான், அதனால வந்து நீங்கள் பிஜியை மட்டும் கவர் பண்ணுங்க மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையில இருந்துமே வந்து எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு தெரியாது. அதுவும் அடிப்படையான தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து தெரியாது. ஏன்னா அது வந்து ஸ்கூல் லைஃப்ல வந்து படிச்சிருப்போம், நம்ம படிக்கும்போது ஒரு டேட்டா வந்து இருக்கும், ஆனால் இப்போ கரண்ட்ல வந்து ஒரு டேட்டா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அப்டேட் ஆகணும். வாட்ஸ்அப் எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம மேஜர்லையுமே வந்து நம்ம வந்து அப்டேட் ஆகணும். அப்படி அப்டேட் ஆனால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும், ஓகே? அப்போது நம்ம அகாடமி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸுவாலஜி மேஜர் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மூணு புக்கில் இருக்கக்கூடிய ஸுவாலஜி லெசன்ஸ் மட்டுமே வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டு நம்ம காண்டக்ட் பண்ணுவோம். ஸ்கூல் புக்கை படிக்க வேண்டியது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுடைய கடமை. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படின்னா அதே டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும், அதை நாங்கள் டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுவோம், படிக்க வேண்டியது உங்களோட கடமை. அதே மாதிரி தான் எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ பேசிக்கான டேட்டா எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? சார் நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டேன், சிலபஸ் பார்த்துட்டேன், ஸ்கூல் புக்கு படித்து முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன வந்து என்ன பண்ணணும்? சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு உங்கள் கையில் நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அங்கே வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அதை கம்பேர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அதுபோக ஸ்கூல் புக்கு இந்த நாளையுமே வந்து கம்பேர் பண்ணி படிங்க. அப்போனா தான் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ வைரஸ் பேக்டீரியா தாலோபேட் லைக்கன்கள் இது வந்து பாட்னி மேஜரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள ஒரு டாபிக். அப்போது பாக்டீரியா வைரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாலஜிலையும் வரும் பாட்னிலையும் வரும். அப்போ இந்த சுவாலஜி பாட்னி ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நம்ம என்ன மேஜரோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பாக்டீரியா வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியா வைரஸ்ஸு சுவாலஜியில் வந்து என்ன டேட்டா வந்து கொடுக்காங்க, அதே மாதிரி பாக்டீரியா வைரஸ் வந்து பாட்னியில் வந்து என்ன டேட்டா வந்து கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த நாளையுமே கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கரெக்டா? அப்போ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து ரெஃபரன்ஸ் புக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா இங்கேருந்து கேட்டுருவாங்களோ இங்கேருந்து கேட்டுருவாங்களோ இது வருமோ இது வருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து மனசு அலபாய விட்டுட்டு கண்டதையுமே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி படிக்காமல் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னியில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பாக்டீரியா வைரஸ் தாலோபேட் லைக்கன்கள் இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுது, ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது, யூஜி புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது, பிஜி புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது, அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து என்ன டேட்டா வந்து இருக்குது, இதை படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு செல்ஃப் ரியலைஸ் வந்து பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சரு வேறு யாராலையுமே வந்து மாற்ற முடியாது, ஓகே? ஸோ இது வந்து மேஜர் படிக்கிறதுக்கான ஒரு ஐடியா. அதே மாதிரி சைக்காலஜி வந்து எப்படி படிக்கணும், நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், கல்வி உளவியல் பகுதி கரண்ட் அஃபேர் ஜிகே இது மூணும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது. அப்போது அந்த எஜுகேஷன் சைக்காலஜியை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம பிஎட் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த்து செம் அது போக மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இதனை சார்ந்த நிறைய டேட்டா வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிஎட் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம்மில் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கோள்கள் முக்கியமான கூற்றுகள் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிஎட்ல நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த மேற்கோள்கள் என்ன கூற்றுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும். நம்ம பிஎட்ல
கதை அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரிய வாய்ப்பு இருக்காது. அதனால பிஎட் படிக்கும் போதே நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக 30க்கு 30 மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதிலிருந்து 10 மார்க் கேட்காங்க. இந்த 10 மார்க் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், மிக முக்கியமான திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மத்திய அளவில் ஒரு கல்வி திட்டம் வந்து அவைலபிளாக இருக்கும், மாநில அளவில் ஒரு கல்வி திட்டம் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ இது ரெண்டையுமே வந்து நமக்கு வந்து தெரியணும், எதுக்கு கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, இது வந்து யாருக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்குது, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அன்சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஈஸியாக 10க்கு 10 மதிப்பெண்களை வந்து பெற முடியும். ஸோ அதனால் இந்த மெத்தட் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக 150க்கு ஆவரேஜாக வந்து ஒரு 125 மார்க்கோ வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். யாரால முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்கிறங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முடியுமே தவிர, படிக்கவே இல்லை நான் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த யூனிட்ல உள்ள டாபிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா யூனிட்டு ஃபுல் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே டெஸ்ட்டு, இது போக தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட்டு, இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நான் வந்து மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன், சைக்காலஜியை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு ஜோக்கர் யாருமே கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து தப்பாக எடுத்துக்கிறேன்னா ரியாலிட்டி அதுதான். ஓகே, மேஜரை மட்டும் படித்து 110க்கு 110 மதிப்பெண்களை வந்து யாராவது எடுக்க போகிறாங்களா? கிடையாது. 110க்கு ஒரு 85 மதிப்பெண்ணோ ஒரு 95 மதிப்பெண்களோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி சைக்காலஜியில் சொன்னீங்க அப்படின்னா 30க்கு 30 வந்து எடுத்துடலாம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கெல்லாம் 10க்கு 10 வந்து எடுத்துடலாம், 40க்கு 40 மதிப்பெண்களை வந்து போட்டுடலாம். ஆனால் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து எப்படியாவது ஒரு 15 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம், அது நம்ம தெரிஞ்சும் பண்ணுவோம் தெரியாமலும் பண்ணிடுவோம். அதனால அதை நீங்கள் ஒரி பண்ணாமல் மேஜரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி சைக்காலஜி, தேர்டு ப்ரியாரிட்டி கரண்ட் அஃபேர்ஸுக்கு, இந்த மூணையுமே உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர்ஸ், இதை யாராலையுமே வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி, சார் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் படிக்கிறத உடனே வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு இன்னும் உங்களோட தப்பை வந்து கரெக்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் அதையுமே வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமியில் வந்து யூனிட் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் ஒரு டைம், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி போருக்கு தயாராகுங்க, அதுதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு போர் வந்ததுக்கு அப்புறமா தயாராகத்தான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதில் வந்து தோல்வி தான் அடைய முடியும். அதனால திங்க் பாசிட்டிவ், நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நெகட்டிவாக நடக்கும். அதனால எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்களோட எய்ம் என்னவோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் வின். ஓகே, ஸோ அதை மட்டும் மைண்டில் வந்து செட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து 2025 வந்து கண்டிப்பாக வந்து கால்பர் ஆகும், அதுக்கான தகுதி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வளர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து அவ்வளவு காம்படிஷன் வந்து ஹெவியாகிட்டே இருக்குது. ஸோ போட்டியாளர்களுமே வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட்டாக வந்து இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இப்போ பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், பிஎட் ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.